ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். திருப்பாடல் 100. அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்களாவோம், அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக ஆமே. வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். Yeah.
யோர்தானில் ஞானம் பெற்றவரே, ஸ்தோத்திரமே ஐயா. யோவான் சொன்ன செம்மறியே, ஸ்தோத்திரமே ஐயா. தாயின் சொல்படி நடந்தவரே, ஸ்தோத்திரமே ஐயா. கானாவூர் புதுமை செய்தவரே, ஸ்தோத்திரமே ஐயா. ஆதியும் அந்தமுமானவரே, ஸ்தோத்திரமே ஐயா. திருப்பாடல் 63 நாம் இன்று வாசித்து, இறைவன் நம்மை நோக்கி வர வேண்டும், நம்மை மீட்க வர வேண்டும், நம்மை விடுவிக்க வர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இந்த திருப்பாடல் 63 செவி கொடுப்போம். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். இரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வணக்கை என்னை இறுகப் பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. யோர்தானில் ஞானம் பெற்றவரே, யோவான் சொன்ன செம்மறியே, ஸ்தோத்திரமே ஐயா. தாயின் சொல்படி நடந்தவரே, ஸ்தோத்திரமே ஐயா. கானாவூர் புதுமை செய்தவரே, ஸ்தோத்திரமே ஐயா. ஆதியும் அந்தமுமானவரே, ஸ்தோத்திரமே ஐயா. காலை ஜபம். அன்பு தந்தையே இறைவா, இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன். உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதிய நாளில் எனது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும். நான் இறையன்பிற்கும் பிறரன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும். அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக. உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும். அன்னை மரியே, அன்பு தாயே, விண்ணக தூதர்களே, புனிதர்களே, உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன். ஆமேன். அருள் வாக்கு. இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம் 8 இறைவார்த்தைகள் 9-10. இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள். எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறுமறுமொழி. கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, நீர் எங்கள் பாவங்களுக்காக காயமடைந்தீர். கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவையாருக்கும் மாட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சக்கரியாவின் பாடல் முன்மொழி. சக்கரியாவின் பாடல் முன்மொழி. பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே. கடவுளின் மகனாகிய கிறிஸ்து மட்டுமே பார்வை அளித்திருக்கிறார். சக்கரியாவின் பாடல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம்மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே. கடவுளின் மகனாகிய கிறிஸ்து மட்டுமே பார்வை அளித்திருக்கிறார். மன்றாட்டுக்கள். கடவுளின் நன்மைத்தன வளத்திற்காக அவரை மாட்சிப்படுத்துவோமாக. எப்போதும் நமக்காக பரிந்துரைக்கும் என்றும் வாழும் இயேசு கிறிஸ்து வழியாக அவரிடம் மன்றாடுவோம். உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எறியச் செய்திடும். இரக்கம் நிறைந்த கடவுளே, இந்நாளை நாங்கள் அன்பு பணிகளால் வளப்படுத்த உதவி புரிவீராக. ஒரே குடும்பத்தினர் என்பதை மாந்தரங்கள் செயல்களால் அறிந்து கொள்வார்களாக. உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எறிய செய்தருளும். வெள்ளப்பெருக்கின் போது பேழையினால் நோவாவை நீர் காத்தீர். திருமுழுக்குக்காக தயாரித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தண்ணீர் வழியாக மீட்பை கொடுத்தருளும். உமது அன்பினால் நாங்கள் எங்கள் இதயங்களை பற்றி எறிய செய்தருளும். நாங்கள் அப்பத்தினால் மட்டும் வாழாமல் இருப்போமாக. நீர் பேசும் ஒவ்வொரு வாய் சொன்னாலும் எங்களுக்கு வாழ்வளிப்பீராக. உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எறிய செய்தருளும். கோபம், வெறுப்புணர்வு போன்றவற்றை நாங்கள் தவிர்க்க துணை புரியும். உமது அமைதியிலும் அன்பிலும் மகிழ்ச்சி காண்போமாக. உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எறிய செய்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட.
அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. அனைத்தையும் ஆதரித்தாலும் ஆண்டவராகிய கடவுளே, உம் வாக்கின் வழியாக மனிதனான உமது வியத்தகு ஞானத்தில் உம்மோடு மீண்டும் ஒப்புரவாக்குகிறேன். உம் மக்களாகிய நாங்கள் வரவிருக்கும் உயிர்ப்பு பெருவிழாவை உயிருள்ள நம்பிக்கையுடனும் ஆர்வமிக்க விருப்புடனும் கொண்டாட விரைவோமாக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில், அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலக மக்களின் மீட்பின் தாயே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு, எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி, தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே, எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், எங்களுக்கு உதவியருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக. அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியருளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.